கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்துக்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25 அதிலே முதல் வசனத்தின் ஒரு பகுதியில் இருக்கிறது. கர்த்தாவே, நீரே என் தேவன், உமை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர். ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். For in perfect faithfulness you have done wonderful things, things planned long ago. ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள் என்ற அந்த பதம், பூர்வ ஆலோசனைகள் என்ற பதம், அங்கே திங்ஸ் பிளான்ட் லாங் அகோ, நெடுநாட்களுக்கு முன்னே தேவன் திட்டமிட்ட காரியங்களை அதிசயமான விதமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் என்று பொருள்படுகிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் எவ்வளவு அழகும் எவ்வளவு நேர்த்தியுமாய் உங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறார் என்பதை இந்த மாதத்திலே நீங்கள் கண்டு உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறீர்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் அவர் தம்முடைய பூர்வ காலத்து ஆலோசனைகளை, தம்முடைய அனந்த ஞானத்தை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி அதனாலே அதிசயமானவைகளை விளங்கப்பட போகிறார். எனவே இந்த மாதம் தேவனுடைய உண்மையை கொண்டாடும் மாதம் என்று நான் அழைக்க விரும்புகிறேன். மாத்திரமல்ல, அதிசயங்களாலே ஆர்ப்பரித்து மகிழும் மாதம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். It's going to be a month of celebrating God's faithfulness and also it's going to be a month of marvels. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உண்மையை நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தை எவ்வளவு நேர்த்தியானது என்றோ என் வாழ்க்கையிலே திட்டமிடினவைகளை இன்று அழகாய் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லப் போகிறீர்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், நெடுநாட்களுக்கு முன்னே தேவன் திட்டமிட்டவைகளை இந்நாட்களிலே மிகவும் நேர்த்தியாய் மிகவும் அழகாய் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப் போகிறார். அவருடைய உண்மையை நீங்கள் கொண்டாடும்படிக்கு அநேக கிரியைகளை, அநேக அதிசயங்களை இந்த மாதத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இந்த அதிசயங்களை செய்கிற தேவன், அதாவது நீர் அதிசயமானவைகளை செய்தீர் என்று எழுதியிருக்கிறதே, நான் இங்கே ஒரு 3 காரியங்களை மாத்திரம் வரிசைப்படுத்தும்படி விரும்புகிறேன். இந்த மாதத்திலே தேவன் செய்கிற ஆச்சரியமான அதிசயமான 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 25 அதிலே 4 வசனம், ஏசையா 25 அதிலே 4, அதன் ஒரு பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லி. எனவே முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் உங்களுக்கு நிழலாயிருக்க போகிறார். அவர் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு நிழலாகவே இருக்க போகிறார், உங்களோடு கூடவே இருக்க போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இவர் உங்களை விட்டு விலகாத தேவனாக, உங்களுக்கு நிழலாக இருக்கிற தேவனாக இருக்க போகிறார். ஆனாலும் இவர் சாய்ந்து போகும் நிழல் அல்ல, இது சர்வ வல்லவரின் நிழலாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு எப்படி மேகஸ்தம்பம் இருந்ததோ அப்படித்தான் இந்த தேவன் இந்த மாதத்திலே உங்களை நடத்தப் போகிறார். எனவே ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு பாதை காட்டும் தேவனாகவும் இந்த மாதத்திலே இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. யோவான் 1 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவன் அத்திமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தானாம். நாத்தான்வேல் என்று அறியப்படுகிறவன் அத்திமரத்தின் கீழிருந்து ஆண்டவரை தேடி வந்தான். எனவே நான் சொல்லுவேன், நிழல், அதாவது சாய்ந்து போகும் நிழலை விட்டு சர்வ வல்லவரின் நிழலுக்கு வந்தான். அப்படித்தான் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு நிழலாயிருந்து உங்களை நடத்தப் போகிறார். இரண்டாவதாக நீங்கள் அதே 25 அதன் 6 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி. அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து என்று சொன்னால், அதிலே நினமுள்ள பதார்த்தங்கள் உண்டு, தெளிந்த பழைமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஒரு நிறைவான விருந்து,
ஒரு நிறைவான விருந்து ஒன்றை தேவன் அருளுகிறார். நீங்கள் கொண்டாடும்படிக்கு, நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு, நீங்கள் பலனடையும்படிக்கு ஒரு விருந்து ஒன்றை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்காக ஒரு விருந்து, நீங்கள் கொண்டாடும்படிக்கு, நீங்கள் மகிழும்படிக்கு தேவன் நன்மையான ஒரு விருந்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். மூன்றாவதாக 25:8, அதாவது ஏசாயா 25:8 கவனிக்கும் பொழுது, அங்கே தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், ஆண்டவர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிந்தையாய் காணப்பட்டவைகளை நிச்சயமாய் நீக்கி போடுவார். இனி நிந்தைகளுக்கு இடமில்லை, இனி அவமானங்களுக்கும் தலை குனிவுகளுக்கும் இடமில்லை. எங்கே தலை குனிந்து நின்றீர்களோ அங்கேயே உங்களை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்யப் போகிறார். எனவே மூன்று காரியங்களை நான் சொல்கிறேன், இந்த மூன்று காரியங்கள் நிமித்தமாய் அதிசயமானவைகளை அவர் செய்யப் போகிறார். நிழலாய் இருப்பவர், நிறைவான விருந்து அளிப்பவர், நிந்தையில்லா வாழ்விலே உங்களை நடத்துபவர். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துக்கு கொடுத்த வார்த்தையை நினைத்து பார்ப்போம். கர்த்தாவே, நீர் என் தேவன், உமை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.